யார் கொடுக்குறோம் அப்போ? நாங்களா கொடுக்குறோம்? நாங்கள் இப்படி கண்ணை மூடி இப்படி வேண்டுமோ பில்டப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஆஹா, ஏதோ பெரிய லெவலில் வேண்டாப்புல, நமக்கு ஏதோ மேஜிக் மந்திரத்தை போட்டு ஏதாவது பண்ணிட போகிறாரு அப்படி தான் தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு பொருள் கிடைச்சா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு? யார் உங்களுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் ஞாபகம் கொடுத்தது முதல்ல? கண்ணுக்கு தெரியலன்றக்கா எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்குது. இன்னொருத்தனை நம்பி நம்பி போய் மாட்டிக்காதீங்க. அவன் ஏதோ இப்போ ஸ்பெஷல் பதில் வச்சுருப்பான், அவன் ஸ்பெஷலை கிட்ட வச்சுருப்பான், இன்னும் நம்மளை ஏதோ நல்ல ஒன்றும் கிடையாது. நானும் எங்கெங்கேயோ பயிற்சிக்கு போயிட்டேன், 20 வருஷம் மேலே பயிற்சி எடுத்துட்டேங்க ஐயா. ஆனால் உங்கள் மாரி ஒரு பெருவி இந்த உலகத்தில் அந்த ஆண்டவன் கொடுத்ததுக்கு உண்மையிலே நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதாவது எனக்கெல்லாம் வந்து அந்த குரு வழிபாடு இருந்துச்சு, ஆனால் இல்லாதவங்களுக்கு உண்மையிலேயே ஐயா உங்கள்கிட்ட வந்து பயிற்சி எடுத்தவங்க கண்டிப்பாக உண்மையிலே உணர்ந்துருந்தாங்கன்னு வைங்களேன். எப்பயுமே எங்கேயுமே யார்கிட்டையும் வந்து பயிற்சிக்கு போக மாட்டாங்க, வேறு யாரையும் குருன்னு ஏற்றுக்க மாட்டாங்க. நான் உண்மையிலேயே நான் எனக்கெல்லாம் வந்து நான் எனக்கெல்லாம் மனசு உண்மையிலேயே பெரிய கொடுப்பினேன். மனசால் சொல்கிறேன் யார், நீங்கள் உண்மையிலேயே தெய்வத்தோட பிறவி தான் உண்மையிலேயே. நீங்கள் உங்களை பெத்த அம்மா அப்பா உண்மையிலேயே கொடுத்து வச்சுவோங்க. மீண்டும் உங்களை சந்திப்போம், குடும்பத்தோட மறுபடியும் பயிற்சி எடுப்போம். நான் உண்மையிலேயே ரொம்ப வேதனைப்பட்டேன், ஐயோ என் பிள்ளைங்களை நான் கூட்டிகிட்டு வரலையே அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. கடவுள்கிட்ட மட்டும் கேளுங்க, வேறு எவங்கிட்டையும் கேட்காதீங்க. கொடுக்க முடியாது, யார் நினைச்சாலும் கொடுக்க முடியாது. நாங்களே இப்போ நீங்கள் என்ன மாதிரி ரமண மகரிஷியே வள்ளல் பெருமானே இல்லை நானோ, நான் அவங்களுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறேன். நான் ஏதோ பெரிய லெவல் போயிட்டேன்னு நினைக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த பக்கம் தானே திரும்புறீங்க, எங்கே திரும்பினாலும் மறுபடியும் எங்கிட்டையும் அதை வந்து நிற்கிறீங்க. அதனால் எனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்களே என்ன பண்ணுவோம்னா, இறைவா எப்படி வேண்டுவோம், நல்லா கவனிங்க, உங்களை பிளஸ் பண்ணும்போது இப்படிதான் பிளஸ் பண்ணுவோம். இறைவா இந்த உயிருக்கு எது சிறந்ததோ, ஏன்னா எது சிறந்ததுன்னு எங்களுக்கே தெரியாது. நீ 1 கோடி ரூபா பணம் வேணும்னு கேட்பீங்க, கிடைக்கிட்டோம் கொடுத்துட்டோன்னு நீ வீணா போயிட்டீங்கன்னா யார் பொறுப்பேற்றுகிறது? இறைவா இந்த உயிருக்கு எது சிறந்ததோ, இந்த உயிருக்கு அதை கொடுத்து அருள் செய் அப்படின்னா வேண்டுவோம். யார் கொடுக்குறது அப்போ? நாங்களாக கொடுக்குறோம். நாங்கள் இப்படி கண்ணை மூடி இப்படி வேண்டுமோ பில்டப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஆஹா, ஏதோ பெரிய லெவலில் வேண்டாப்புல, நமக்கு ஏதோ மேஜிக் மந்திரத்தை போட்டு ஏதாவது பண்ணிட போகிறாரு அப்படி தான் தெரியும் உங்களுக்கு. நாங்கள் அமைதி நிலைக்கு போகிறோன்றதா அப்படி கண்ணை மூடி வேண்டாம், அதுக்காக என்ன நாங்களே கொடுக்குறதா நினைப்போம் உங்களுக்கு. ஏதாவது புரியுதா தெரியுதா? அப்பப்போ அப்படி அப்படி கேட்டுக்கிறேன், ஆன்சர் மட்டும் பண்ணிடுங்க. நீங்கள் யாரிடமும் எதையும் கேட்க முடியாது, ஏன்னா அவனுக்கே தெரியாத முதல்ல பாதி பேத்துக்கு அவனுக்குள்ள என்ன நடக்குன்னு அவனுக்கே தெரிய மாட்டேன், ஏன்னா எனக்கே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். ஆஹா, பல பேர் இப்படிதான் சுத்துறாங்க போல, இவ்வளோ தெளிவாக இருக்கிற நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியல. நமக்கு சில நேரத்தில் எனக்குள்ள என்ன நடக்குன்றது எனக்கே தெரிய மாட்டேங்குது. நீ அவன்கிட்ட போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, ஆப்போசிட்ல ஆனால் உட்காந்துருந்தானே, எனக்கு உள்ள இப்படி தான் கனவு வந்ததுன்னா அவனே மண்டையை சொரியும். இதுக்கு என்ன பதில் சொல்றது? நம்ம தெரியாதுங்க, அவங்களுக்கு புரியாதுங்க, புரிஞ்சுக்கோங்க. உங்கள் உடம்பிற்கும் உங்களுடைய ஆன்மாவிற்கும் உங்களுடைய மனதிற்கும் நடக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கும் சம்பவங்களுக்கும் யாருக்கும் பதில் தெரியாது, இறைவன் ஒருவனை தவிர. இன்னொருத்தனை நம்பி நம்பி போய் மாட்டிக்காதீங்க. அவன் ஏதோ இப்போ ஸ்பெஷல் பதில் வச்சிருப்பான், அவன் ஏதோ ஸ்பெஷலை கிட்ட வச்சிருப்பான், நம்மளை ஏதோ நல்ல ஒன்றும் கிடையாதுங்க. ஏங்க புரியுமா? உங்க காலில் விழுந்து கேட்கட்டுமா? அப்பயாவது நம்ம ஒவ்வொருத்தர் திருவடிகளை பிடித்து கேட்கட்டுமா? நம்பி தொலைங்க, தயவு செய்து யார்கிட்டையும் எதுவும் கேட்காதீங்க. முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? நீங்க எப்படி கேட்கணும்? பயிற்சி முடிஞ்சோடனே பூர்வ மத்தியத்தில் எப்படி கேட்கணும் சொல்லி கொடுக்குறேன், அது இருக்கட்டும். அது வந்து ஸ்பெஷலா கேட்கறது, யோகி கேட்கறது. மனுஷன் எப்படி கேட்கணும் முதல்ல? ஏன்னா நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டை நீங்க மீட் பண்றீங்க, அவர்கிட்ட வந்து இறைவன்ட்ட பூர்வ மத்தியத்தில் சின்முத்திர புருஷன் நீங்க போய் சொல்லி கொடுப்பீங்க எப்படி இப்படி வேண்டான்னு. அப்படிப்பட்ட ஆட்களுக்கா எப்படின்னா, யாருப்பா அது, எங்க பாந்த தெய்வம், கிளாப் பண்ணுங்கப்பா அந்த தெய்வத்துக்கு. சரண்டர் கொடுத்தா குரு குடுக்காட்டி போ, உனக்கு தெரியாது என்ன இருக்கு. இதுதான் உண்மையான பக்குவ நிலை. உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு பொருள் கிடைச்சா சந்தோஷமா இருப்பீங்கன்னு? யார் உங்களுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் ஞாபகம் கொடுத்தது முதல்ல? பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டா சந்தோஷமா இருப்பேன், ஒரு 10 கோடி ரூபா லாட்ரி சீட்ல விழுந்துச்சுன்னா சந்தோஷமா இருப்பேன். சரி, லாட்ரியில 10 கோடி ரூபா விழுந்துருது, விழுந்தோடனே நீங்க அவ்வளவு பக்குவ நிலையோட வாழ்றீங்க. நீங்க
ரெண்டு வீடு வாங்கலாமா, ஏழு கார் வாங்கலாமா, இங்கே சுற்றலாமா, அங்கே தரிகட்டு இன்னும் மைண்ட் வேகமாக ஓடுது. எப்படி ஓடுது? ஸ்பீடாக ஓடுது. இன்னும் ஒரு சில பேர்ல அதெல்லாம் எங்கேயும் செலவு பண்ண மாட்டேன், பத்திரமா வச்சுப்பேன். அதுக்கு எதுக்கு உங்களுக்கு 10 கோடி போனோம்? ரெண்டுமே பிரச்சனை தான். இப்படினாலும் பிரச்சனை தான், அப்படினாலும் பிரச்சனை தான். அப்ப இறைவா உனக்கு தெரியாதது என்று எதுவுமே கிடையாது. உனக்கு தெரியாது, ஐ மீன் எனக்கு தெரியாது கூட உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா உனக்கு தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஆகையினால எனக்கு எந்த நேரத்துக்கு எதை கொடுக்கணுமோ, எதை கொடுத்தா நான் நல்லா இருப்பேனோ, எது எனக்கு பிரச்சனை வராமல் இருக்கும், நீ பார்த்து செய். இதுதானே உயர்ந்த நிலை பக்குவம், ஆமாவா இல்லையா? கண்ணுக்கு தெரியலன்றக்கா எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரியலன்றக்கா எதையும் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? அதாவது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குது. அது போக்ஸ் வரலன்றக்கா பேச மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அதுதான் பேசிட்டு இருக்குது. வேற வேற ஆள் மூலமா நடிக்குது. அது என்ன பண்ணுது? அதுவே குரங்கா நடிக்குது, அதுவே மனுஷனா நடிக்குது, அதுவே பூசாரியா நடிக்குது, அதுவே எலியா நடிக்குது, அதுவே கிளியா நடிக்குது, அதுவே எல்லாமே நடிக்குது. பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.